திருவாரூர் அருகே விஷ்ணுதோப்பு பகுதியைச் சேர்ந்த சகுந்தலா என்ற மூதாட்டியிடம் விஷம் கொடுத்து 6 சவரன் நகையை திருடிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவத்தில் மூதாட்டி உயிரிழந்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், மூதாட்டிக்கு விஷம் கொடுத்து 6 சவரன் நகை திருடப்பட்டிருக்கு, இந்த சம்பவம் எப்படி நடந்தது, கொள்ளையர்கள் பிடிபட்டார்களா? சிபி, திருவாரூர் அருகே விஷ்ணுதோப்பு பகுதியைச் சேர்ந்தவர்கள் சகுந்தலா செல்லம் தம்பதியினர். இவர்களுக்கு 65 வயதாகிற நிலையில இவர்களுக்கு 2 மகள்கள் 1 மகன் உள்ளனர். மகள்கள் இருவரும் திருமணமாகி மதுரையில் வசித்து வருகின்றனர். மகன் முருகேசன் என்பவர் அதே பகுதியில் இப்ப அருகாமையில் உள்ள துறையில் வசித்து வருகிறார். இந்த நிலையில கடந்த வாரம் ஒரு தம்பதியினர் வந்து வீடு வாடகைக்கு வேண்டும் என இந்த மூதாட்டி முதியவர்களிடம் வீடு வாடகைக்கு வேண்டும் என கேட்டுள்ளனர். அதனை அடுத்து நேற்று இரவு அதே தம்பதியினர் மீண்டும் வந்து ரூபாய் 1500 அட்வான்ஸ் தொகை வீடுக்கு கொடுத்துள்ளனர். அதைத் தொடர்ந்து அந்த மூதாட்டி சகுந்தலா என்பவர் தனக்கு மூட்டு வலி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அங்கே வீடு வாடகைக்கு எடுப்பதற்காக வந்த தம்பதியினர் எங்களுக்கு நாட்டு மருத்துவம் தெரியும், நாங்கள் மருந்து செய்து தருகிறோம் என்று சொல்லிவிட்டு அங்கேயே மருந்து அரைத்து ஏதோ சில மருத்துவ குணம் கொண்ட மருந்துகளை அரைத்து தருவதாக கூறி விஷத்தை அந்த மூதாட்டியிடமும் அந்த முதியவரிடமும் வழங்கியுள்ளனர். அவர்கள் பருகிய சில மணி துளிகளே மயக்கமடைந்து கீழே விழுந்துள்ளனர். இதனை அடுத்து அந்த மூதாட்டி கழுத்தில் அணிந்திருந்த 6 சவரன் தங்க நகையை பறித்துக் கொண்டு அந்த தம்பதியினர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். இதையடுத்து அருகாமையில் இருந்தவர்கள் வீட்டில் இருந்து யாரும் வெளியே வராததால் அங்கே வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது இருவரும் மயங்கிய நிலையில் இருந்துள்ளனர். இதனை அடுத்து தொடர்ந்து மருத்துவமனைக்கு இருவரையும் ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்ததில் மூதாட்டி சில மணி நேரங்களுக்கு முன்பாகவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து அந்த முதியவருக்கு செல்லம் என்பவருக்கு தொடர்ந்து திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை இந்த சம்பவத்தை தொடர்ந்து திருவாரூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து இதை கொலை வழக்காக பதிவு செய்து தற்போது அந்த கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். சிபி, திருவாரூர் அருகே விஷ்ணுதோப்பு பகுதியைச் சேர்ந்த சகுந்தலா என்ற மூதாட்டியிடம் விஷம் கொடுத்து 6 சவரன் நகை பறிக்கப்பட்டிருக்கு. வீட்டில் தனியாக வசித்து வந்த தம்பதியரிடம் இந்த நகையானது பறிக்கப்பட்டிருக்கு. சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட முதியவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மூதாட்டி இறந்திருக்கிறார். களத்திலிருந்து தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி செந்தில்.